Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான அது ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான பாரம்பரிய முறைப்படி கேப்பக்களி அதாவது ராகி களி எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ராகி களியோட நீங்க வந்து ஒரு நான் வெஜ் குழம்போ இல்ல வெஜிடேரியன் குழம்போட வச்சு சாப்பிறப்ப செம்மயா இருக்கும்ங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கனா கேழ்வரகு மாவை பயன்படுத்தி நிறைய வகையான ரெசிபி போட்டுருக்கேன். கார அட இனிப்பு அட அதுல இன்ஸ்டன்ட்டா தோசை மாவு எப்படி செய்யணும் அதுலயே இன்ஸ்டன்ட்டா ஊத்தப்பம் எப்படி செய்யலாம் கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை புட்டு அது ராகி மால்ட் எப்படி செய்யணும் அதில் ராகியில் வந்து நம்ம கூழ் எப்படி கரைக்கலாம் அப்படிங்கிற எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த ராகி களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த ராகி களி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி போட்டு சாதமும் செஞ்சுட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து சோனா மசூரிங்கிற பச்சரிசியை சார்ந்த அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம், ப்ரௌன் ரைஸு, மட்டா ரைஸ் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுவே மட்டா ரைஸ் ப்ரௌன் ரைஸ் எடுத்திங்கன்னா நல்லா 1 to 1.5 மணிநேரம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லா சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நான் இன்றைக்கி எவ்வளோ ராகி மாவு எடுத்துருக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ராகி மாவு நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே மெஷரிங் கப்பு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா கொஞ்சம் தலை குவிச்ச மாதிரி 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ராகி மாவை பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணால் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வீணாக போயிடுச்சு இல்லை எக்ஸ்பெரி ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதில் வந்து நீங்கள் களி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கசப்பு இருக்காது. இப்போ இன்றைக்கி ராகி களி பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் கிண்ட போகிறோம். இது வந்து நான் குக்கரில் எப்படி செய்யணுங்கிறது இன்னொரு நாள் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இப்போ இதில் முதல்ல தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறோம், 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ டோட்டலாக நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6.5 to 7 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த கப்பில் இல்லை டம்ளரில் அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து பாத்திரத்தில் வச்சுருந்தேன், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சு இந்த தண்ணி நல்லா தளத்தலன்னு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நமக்கு தண்ணி நல்லா தளத்தலன்னு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அரிசி, அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், ப்ரௌன் ரைஸ் மட்டா ரைஸ்னால் நீங்கள் வந்து 3 பங்கு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இந்த அரிசி வந்து நல்ல ஒரு மிதமான தீயிலே வேக விடுங்க. ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, சாதம் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சதுக்கு பச்சரிசி நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து மசிய இந்த அளவுக்கு வெந்திருக்கு, வர வரன்னு இல்லை குழையவும் இல்லை. இந்த சமயத்தில் அடுப்பு தீயை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுருங்க. ரொம்ப அதிக தீயில் வைக்கக்கூடாது, தண்ணி பத்தாமல் போயிடும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை அதில் சேர்த்துக்கோங்க. ராகி மாவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மாவும் அந்த தண்ணிக்குள்ளே போகிற அளவுக்கு மெதுவாக வந்து கலந்து கொடுங்க. இப்போயே வந்து நம்ம களியை கிண்டக்கூடாது. இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ஒரு கட்டக்கரண்டியை முள்ளை வந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் அடுப்பை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஆவியிலையும் அந்த தண்ணியில் இருக்கிற சூட்டுக்குமே நமக்கு ராகி மாவு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலேயே ஆயிடுச்சு, அந்த ராகி மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ராகி மாவு வெந்தாலே அந்த கலர் உங்களுக்கு நல்லா மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சட்டியை எடுத்து கீழே வச்சுருங்க. அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ராகி மாவு 1 to 2 சேர்ந்து வந்துடும். அடுப்பு தீ அதிகமாக வச்சு கிண்டுனீங்கன்னா தண்ணி பத்தாதுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் அடுப்பில் வச்சு கிண்டுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே கீழே எடுத்து வச்சு நீங்கள் கிண்டுனீங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு கிளற வரும், பாத்திரத்துலேயும் உங்களுக்கு ஒட்டாதுங்க. இந்த மாதிரி மத்தோ இல்லை வந்து களி கிண்டுறதுக்குன்னே குச்சி இருக்கும், அதை வச்சு நம்ம கிண்டணும் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா திரண்டு வருது, மாவு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா களி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த கரண்டி பின்னாடி பகுதியை எல்லாத்தையும் மாவு எடுக்கணும். கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்திங்கன்னா சூடாகவும் இருக்காது, ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இந்த களி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியை தொட்டு இந்த மாதிரி களியை தொட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்படின்னா நமக்கு களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சைட்டில் இருக்கிற எல்லா களியையும் நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க தண்ணி தொட்டு. இப்போ இதை வந்து நம்ம உடனே சாப்பிட்றத விட ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஓரளவு வெது வெதுன்னு இருக்கிறப்ப அந்த சட்டியோட சூட்டுக்கே இன்னும் நல்லா உங்களுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து களியை உருட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா களியை வந்து ஒரு 10 நிமிஷமாக மூடி வச்சுருந்தேங்க. அந்த மூடி வச்ச அந்த தம் போட்ட மாதிரியே அதுலேயே வந்து நமக்கு களி இன்னுமே நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து பயப்படாமல் களியை வந்து சாப்பிடலாம், மாவு வெந்திருக்கும். இப்போ இதை வந்து களி மாதிரி உருட்டிக்க போகிறோம். முதல்ல வந்து களியை வந்து எல்லாம் இந்த மாதிரி பரட்டி விடுங்க, அதுக்கப்புறமா உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு எந்த சைஸில் களியை நீங்கள் உருட்ட போகிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். ஏன்னா சூடோடு நம்மளால் கையில் வந்து பிடிக்க முடியாது. இப்போ அவ்வளோதான், ஒருத்தருக்கு ஒரு களி உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஹாட் பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா காயாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக ராகி களி நல்லா சூடாக, நம்ம வந்து கருவாட்டு குழம்பு இல்லை மொச்சை கத்திரிக்காயெலாம் போட்ட ஒரு குழம்பு இல்லை வந்து முருங்கைக்கீரை சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிபியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஒரு ஆரோக்கியமானது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.